ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் மருமகள் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி ஸ்வீட் அடை. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு கப்பு ராகி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் மாவுக்கு 1/4 டம்ளர் வெல்லம், 1/4 டம்ளர் வெல்லமும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இது வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நம்ம சேனலுக்கு புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கரைஞ்சால் மட்டும் போதும், வெல்லம் வந்து கரைஞ்சி வந்தால் போதும். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம மாவு சேர்த்துக்க போகிறோம். ரெடிமேட் மாவு தான் இது, ராகி ரெடிமேட் மாவு தான். இப்போ நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சுட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல், அதாவது கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள் நல்லா மாவு போட்டாச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இந்த இது போதும். பாருங்கள் நல்லா கலந்து விடணும். கீழே இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நேரம் ஆக ஆக நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இதை வந்துட்டு ஒரு கவர், பாலித்தீன் கவர் ஏதாவது இருந்ததுன்னா கீழே வச்சுட்டு இதை வந்து நம்ம தட்ட ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து நல்லா ஆறணும். ஃபஸ்ட்டு ஆறிட்டு நம்ம தட்ட ஆரம்பிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தட்டணும். நெய் தொட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க மெல்லுசாக. நான் வந்து சைடில் சப்பாத்திக்கல்லும் சூடு பண்ணிகிட்ருக்கேன். தட்டிட்டு இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கல்லுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் போட்டாச்சு. நம்ம தேவையான நெய் அல்லது எண்ணெய் உங்கள் சாய்ஸ் தான், விட்டுக்கோங்க. விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நம்ம வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியமானது ராகி. பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கணும். வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு நமக்கு. அடுத்து இன்னொன்னு போட்டு காமிக்கிறோம், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.